செவ்வாய்ப்பேட்டையில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோடு இன்று சோதிட ஆர்வலர்களுக்கு பயன்படும் வகையில் கோடிகளை கொட்டி குவிக்கும் ராகு பகவான் என்ற தலைப்பின் கீழ் ராகு பகவான் பற்றிய அரிய சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சோதிடர் சோபா ரவிச்சந்திரன் ஆகிய எமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லா வீடு கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. ஆனால் அந்த ராகு கேதுக்களுக்கு மட்டும் சொந்த வீடு என்பது கிடையாது. அதிலேயும் இருக்கும் வீட்டையே சொந்த வீட்டாக கொண்டு கிரக பரிபாலனை செய்வதில் இந்த நிலக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. அதிலே இன்று ராகு பகவானை பற்றி ஒரு சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த பதிவில் பார்ப்போம். எப்பவுமே ராகு அப்படிங்கிறப்ப எங்கே இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் 12 ராசிகளுக்குமே ராகு வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு, கெடுதலை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அது எப்படி அப்படிங்கிறத அதில் சில பர்டிகுலராக சில ராசிகளை ஒதுக்குறோம். இருப்பினும் எல்லா ராசிகளில் இருந்தும் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அது எப்படின்னா சில சுபத்துவமான அமைப்பை பெறும் பொழுது, அதாவது சில இடங்களில் இருக்கக்கூடாதுமோ அந்த இடத்துல இருந்து சுபத்துவமான அமைப்பை பெறும்போது அது யோகபலன தசைகாலங்களில் கொடுத்துருது. இந்த இடங்களில் இருந்தால் அதிகமாக யோகங்களை தசா காலங்களில் கொடுக்கோங்குப்போம். அந்த இடங்களோடு சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் தொடர்பு இருக்கிறப்ப அந்த குறிப்பிடப்பட்ட இடங்கள் யோகங்கள் இடங்களாக இருந்தாலும் அதன் தசை காலங்களில் கஷ்டத்தையும் தந்துடுது. அதனால் பொதுவாக ராகு பகவான் எல்லா ராசிகள்லையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ சொல்லுவாங்க மிதுனத்தில் ராகு பகவான் மிதுனத்துக்கு யோகத்தை கொடுப்பாரு, ஆனால் மிதுன வீட்டில் ராகு இருக்கக்கூடாது அப்படிமோ. அதில் முக்கியமாக ராகு பகவான் எங்கே இருந்தால் நல்லதை தருவார் அப்படி ஒரு பாடலே இருக்கு. அது ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி ஐந்திலத்தில் கருணாக அமைந்திருந்தால் பூமேடைதலில் படத் தொடங்கும் ராஜயோகங்கிறான். அது மேசம் ரிஷபம் மகரம் கடகம் கன்னி ஆகிய இந்த ஐந்து வீடுகளில் ராகு இருந்து அந்த அந்த ஐந்து வீடுகளும் பொதுவாக லக்னத்திற்கு 3, 6, 10, 11 வீடுகளாக இருந்தால் அது யோக பலன தசை காலங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடுதலாக இருக்கும். அது மேசமாக இருந்தாலும் சரி ரிஷபமாக இருந்தாலும் சரி மகரம் கடகம் கன்னி இந்த ஐந்து வீடுகளில் ராகு இருந்து அந்த ஐந்து வீடுகள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 போன்ற வீடுகளாக இருக்கிற பட்சத்தில் யோக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. இதில் இன்னும் கூடுதலாக என்ன செய்யணும்னா, மேச ரிசவ மகர கடக கன்னி வீடுகள் ராகுகளாக இருந்தாலும் அது 3, 6, 10, 11 கூடிய கிரகமாக இருந்தாலும் அந்த இடங்களோடு இருக்கக்கூடிய இடத்துல சனி சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனியால் பார்க்கப்பட்டாலோ இது மாதிரி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்களுடைய பார்வை பெற்றாலோ அது உண்டைய அந்த யோக பலனை குறைச்சி தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இதர ராசிகளில் இந்த ராகு இருந்தால் கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிறப்ப இதர ராசிகளில் யோக பலனை கொடுக்காது. மேலே இதர ராசிகள் அந்த மேச ஐந்து வீடுகளை தவிர மேலே இடங்களில் ராகு இருந்தாலும் நல்லது தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுக்காக முற்றிலும் இல்லையே சொல்ல முடியாது. எப்படி சார் நல்லது தரும் அந்த தசை காலங்கள்? இப்பவுமே ராகு வந்து அந்த தசை காலங்களில் அள்ளி கொடுக்கும், அதாவது பிரம்மாண்டமாக ஆக்கும் பெருமானம். அப்போ இந்த மற்ற ராசிகளில் எப்போ கொடுக்கும் அப்படின்னா வளர்பிரி சந்திரனால் பார்க்கப்பட்டாலும், வளர்பிரி சந்திரன் அந்த ராகுவை பார்க்கப்பட்டாலும், குரு சுக்கிரன் தனித்த புதன் போன்றவையுடைய தொடர்பு போன்றவை பார்வை பெறும் பொழுது, முக்கியமாக அதில் மிக தொடர்புங்கிறத விட அதனுடைய பார்வை பெறும் பொழுது, அதுக்கு அடுத்தபடியாக சேர்க்கை பெறும் பொழுதும் அந்த ராகுவை சுபத்துவப்படுத்தி, இப்போ குரு ராகு என்று இணைஞ்சிருந்தார், குரு பகவான் ராகுவை சுபத்துவப்படுத்துவார், குரு தன்னுடைய பாவத்துவத்தை பெறுவார். அப்போ இது போன்ற தனித்த புதன் வளர்பிரி சந்திரன் சுக்கிரன் போன்றவை தொடர்பு அல்லது அதனுடைய சேர்க்கை இது போன்ற அமைப்பை பெறும் பொழுதும் அதன் தசை காலங்களில் யோக பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இன்னும் சொல்லும்போது 12 ராசிகள்லையுமே அதான் இது போன்ற அமைப்புகளில் முக்கியமாக சொல்கிறோம் மேசம் ரிஷபம் மகர கடக கன்னி அந்த வீடுகளும் 3, 6, 10, 11 இருக்கணும். அப்படி சில நேரங்களில் அந்த வீடுகள் 3, 6, 10, 11 இருந்து அதில் ராகு இருந்தாலும் சனியோ செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிற பட்சத்தில் அது யோக பலன் தராது. இதர ராசிகளில் ராகு அதிக யோகங்களை தராது என்று சொன்னாலுமே அதில் சில நேரங்களில் சுபத்துவத்தன்மை பெறும் பொழுது, அதாவது மற்ற ராசிகளில் பாவத்துவமான அதாவது அதிக யோக பலன் தராத இடத்துல சுபத்துவத்தன்மை பெறும்பொழுது அந்த தசை காலங்களில்
கொடுத்துருது. ராகு எப்படி அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய லாட்ரி ரேஸு போன்ற சூதாட்ட வகைகள்லையும் சரி, இப்போ எதிர்பாராத ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த வகையில் திடீர்னு அந்த இடம் வந்து பல மடங்கு விற்பனை செய்து அது போன்ற அதிர்ஷ்டம். சில நேரங்களில் மற்றவர்கிட்டருந்து எதிர்பாரா மற்றவருடைய பணம், ஒருத்தர் ஒரு பணத்தை கொடுத்து வச்சு இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்து வச்சுட்டு போவார். அவர் வீட்டில் பிள்ளை பண்ணாடி தெரியாமல் நீங்கள் வச்சு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்பிக்கையின் பேரில் நம்மகிட்ட வச்சுருந்து திடீர்னு அவர் வந்து வீட்டுக்கே சொல்லாமல் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது அவருக்கு ராகு தசை யோகத்தை கொடுத்துட உண்டு. அப்புறம் இது இல்லாமல் அந்நிய தேசம், அந்நிய மொழி, அந்நிய நாட்டாருடைய தொடர்பு, அதன் வழியாக அதுக்கடுத்து சேர்மார்க் பங்கு, சேர் மார்க்கெட் மூலமாக, சூதாட்டம் மூலமாக, அதுக்கடுத்தபடி அவர் செய்யக்கூடிய தொழில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைனில் கணிப்பொறி சார்ந்த விஷயங்களை எதிர்பாராதமாக திடீர்னு ஏற்றி விட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவது உண்டு. அப்போ கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அந்த யோகத்தை திடீர் என்று ஒருத்தர் வந்து எதிர்பாராத வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி, பிரமாண்டமான வளர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிருந்தாரு, அந்த பிளாட்ஃபார்மில் கடந்தார், இன்னைக்கு பல கோடிக்கு அவர் வந்து முதலாளியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோக பலனையும் கொட்டி குவிக்கக்கூடிய அந்த யோக பலன் அப்படின்னு சொல்லுவது ராகு தான் அப்படிங்கிற அமைப்பு. ராகு வந்து கெடுத்து கொடுப்பார், கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ராகு பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் அப்படின்னா ராகுவுக்கு அடுத்து வரக்கூடியது குருதசை, அதுங்கிற வகையில் அந்த ராகு பகவான் கடைசியில் கொடுத்து கடைசி நேரங்கிறது 3 புத்தி. ஃபஸ்ட்டு 14 வருஷம் ராகு கஷ்டமாக இருந்தால் கடைசி சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் மாறுபட்ட பலனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டால் அப்போ நல்லது கொடுக்கும், ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் அந்த கடைசி புத்தி கெடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ இந்த ராகுக்கு அடுத்து வரக்கூடிய திசைகளில் குருதசைகளில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு கெடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய குருதசைக்கு ஃபவுண்டேஷனாக கடைசி மொழி பற்றி நல்லது தருவதும் உண்டு. அது மாதிரி அப்போ ராகுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ முக்கியமாக இந்த ராகு வந்து இந்த வீடுகள்லாம் இருந்தால் தான் நல்லது தருவார் அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. இப்போ இந்த ராகு வந்து இயற்கை சுபக்கிரகங்களோட சேரும் பொழுது அதனுடைய சுபத்துவத்தை தான் பெற்று அதன் திசை காலங்களில் யோக பலனை கொடுத்துட உண்டு. ராகுக்கு அப்படிங்கிறப்ப எப்படியெல்லாம் கொடுக்கும்னா, இருக்கிற வீட்டுடைய அதிபதி போல செயல்பட்டோம், அதை சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அடுத்து பார்த்திருக்க பார்க்கக்கூடிய கிரகங்கள், அடுத்து ராகுக்கு கேந்திரங்களில் உள்ள கிரகங்கள், அடுத்து 5வது ராகு பெற்ற சாரம், இந்த அடிப்படையில் அதனுடைய பலன்கள் கிடக்கும். அப்போ ராகு திசை இதை சார்ந்து பலன் அமையும். அப்போ பொதுவாக நம்ம வந்து என்ன சொல்லலாம், மேச ரிசவ மகரக்கடா ஆமையிட எது சொல்ல 2 கன்னி 5 ரத்தின்னு சொல்லி மேச ரிசவ மகரக்கடா கன்னி வீட்டில் இருந்து 3, 6, 10, 11 இருந்து அதுலையும் குறிப்பாக 3, 11 இடங்கள் வந்து அதிகமான நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற 6ஆம் இடம் வந்து எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாக ராகு எதுக்கு 6 பலன்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ இதில் இப்படிலாம் நம்ம சொன்னாலுமே அதுலேயும் சுபத்துவத்தன்மை பாபத்துவத்தன்மைன்னு பார்க்கணும். அதாவது 5 வீடுகளில் இருந்து அது 3, 6, 10, 11 இருந்தாலும் அதிலோட சனி சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை அல்லது சனி செவ்வாய் பார்த்து இது போன்ற அமைப்பில் ராகு கூடுதலாக பாபத்துவம் பெறுறப்ப அது திசைகலங்களில் ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். பொதுவான 7.5 சனி காலங்களில் அஷ்டமச்சனி காலங்களில் ராகு திசை நடக்கும் பொழுது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு தான் பொதுவாக 8, 12 இடம், 2, 8, 12 இது போன்ற இடங்களில் வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது, 11 இது போன்ற இடங்களில் கடல் கடந்து போய் எதிர்பாராமல் திடீர்னு போய் வெளிநாடுகளில் போய் நிறைய பணங்களை சம்பாதிக்கக்கூடியது, ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய விஷயங்களில், அடுத்தது டெக்னாலஜி ஐட்டம் சமூக ஊடகங்கள் மூலமாக சம்பாதிக்கிறது, அடுத்தபடியாக லாட்ரி ரேஸு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் அது முக்கியமாக சொல்லும்போது அதில் கிடைக்கிறது, அப்புறம் எதிர்பாராமல் மற்றவருடைய சொத்து தனக்கு வந்து சேர்றது, இது போன்ற விஷயங்களில் அப்புறம் சில சொத்து பத்துகளை வந்து வாங்கி போட்டு பல கணக்கில் கோடிக்கணக்கான விலை உயர்ந்து போயிடுறது, இது போன்ற திசைகள் வந்து இந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அமைப்பு திசைகளில் ராகு திசை அப்படிங்கிறது முக்கியம். அதே ராகு திசை பிளாட்ஃபாரத்துக்கும் வர வைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அப்போ இது போன்ற பாவஸ்துவமான அமைப்பை பெற்று அது யோக யோக பலனான மேச ரிசவ மகர கடா கண்ணி வீட்லையும் அமையாமல் 3, 6, 10, 11 இல்லாமல் இதர ராசிகளில் இருந்து அதோட சனி செவ்வாய் தொடர்பு இருக்க யோக பலனை குறைச்சிரும். பொதுவாக இன்னும் அடுத்து என்ன சொல்றோம்னா, ராகுவோடு இணையக்கூடிய கிரகங்கள் அப்படி இப்போ ராகுவோடு இன்னும் 6, 8 குடையர்கள் தொடர்பு இருந்து அது திசை நடக்கும்போது கூடுதலான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது உண்டு. ராகு வந்து 3, 11 ஏன் அதிகமாக இருக்கும்னா, பெரும்பாலும் அது வந்து திரிகோணாதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்தில் அது இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ அப்போ அப்போ யோக பலனை அதிகமாக கொடுத்துருது. இப்போ ராகுவோடு கேந்திர திரிகோணாதிபதிகள் தொடர்பு வந்து யோக பலனை கூடுதலாக கொடுக்கும். மேலும் ராகு இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி உச்சம் பெறும் பொழுது
அதன் திசை காலங்களில் யோக பலனை கொடுக்குது. இப்ப ராகு புதனோட, இப்ப கன்னி வீட்டில் ராகு இருந்து அங்கே புதனோட சேர்ந்து இருப்பதை விட அந்த புதன் பரிவர்த்தனையாகி இருக்கிற பட்சத்தில் யோக பலன் கூடுதலாக இருக்கும். இப்போ ராகு கன்னி வீட்டில் இருந்து புதனும் ராகும் இணைந்து நெருக்கமாக இருக்கிறப்ப அதனுடைய திசா காலங்கள் சரியில்லாமல் போயிடும். இதே ராகு அங்கே இருக்கிற பட்சத்தில் கன்னியில் இருந்தா, அதாவது புதன் அங்கே சூரியனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அல்லது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, அங்கே நீசமாக இருந்தால் கூட அதை பரிவர்த்தனைங்கிற முறையில் சுக்கரனுக்கு அங்கே என்ன ஆகிரும்னா ஆட்சி பலத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த திசை காலங்களில் கூடுதலான யோக பலனை கொடுத்துருது அப்படிங்கிறது முக்கியம். அப்போ ராகு தன்னோடு இணைத்த கிரகங்களுடைய பலனை உறிஞ்சி அந்த திசை காலங்களில் கொடுக்கும். தன்னோடு சேர்ந்த அல்லது பார்த்த அல்லது தன்னுடைய வீட்டுடைய அதிபதி, அதுக்கு அடுத்தபடியாக ராகுக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள், ராகு பெற்ற நட்சத்திர சாரம், இதனுடைய பலன்கள் எல்லாம் சேர்த்து தான் அது அந்த திசை காலங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகுவோடு இயற்கை சுபக்கிரகங்களும் கேந்திர கோணாதிபதிகள் போன்ற இணைந்து, கேந்திர கோணாதிபதிகள் இயற்கை சுபக்கிரகங்களாக இருந்து இணையும் பொழுது அந்த சுபக்கிரகங்களால் இந்த பாவத்துவம் தன்மை நீங்கி இதனுடைய திசை காலங்களில், அதனுடைய திசை காலங்களில் யோக பலனை கூடுதலாக கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அது. அப்ப ராகு இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி உச்சம் பெறும் பொழுது, இப்ப ராகு அப்படிங்கிறப்ப ஒரு அப்படிங்கிறப்ப அந்த இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி என்ன செய்யணும்னா உச்சம் பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு அமைப்பை நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு. ராகு வந்து எல்லா இடங்கள்லையும் நல்லது தரும் அப்படிங்கிறதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனை இல்லை, அந்த ஸ்வாபத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பை பார்த்து தான் நம்ம அந்த ராகு தரக்கூடிய யோக பலனை முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சோதிட அறிவர்களே, இது போன்ற அரிய பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள பார்க்க என்னுடைய அஸ்ட்ரோ ரவிச்சந்திரன் சேவைங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நான் போன் வழியாக சாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர்களாலே தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு மெசேஜ் செய்ய கட்டணம் வரும் வங்கி வரும் தரப்படும். நன்றி, வணக்கம். செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்று சோதிட ஆர்வலர்களுக்கு பயன்படும் வகையில் கோடிகளை கொட்டி குவிக்கும் ராகு பகவான் என்ற தலைப்பின் கீழ் ராகு பகவான் பற்றிய அரிய சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சோதிடர் சோபா ரவிச்சந்திரன் ஆகிய எமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லா வீடு கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு, ஆனால் ராகு கேதுக்களுக்கு மட்டும் சொந்த வீடு என்பது கிடையாது. அதிலேயும் இருக்கும் வீட்டையே சொந்த வீட்டாக கொண்டு கிரக பரிபாலனை செய்வதில் இந்த நிலக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. அதிலே இன்று ராகு பகவானை பற்றி ஒரு சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த பதிவில் பார்ப்போம். எப்பவுமே ராகு அப்படிங்கிறப்ப எங்கே இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னா எல்லா இடங்களிலும், பெரும்பாலும் 12 ராசிகளுக்குமே ராகு வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு, கெடுதலை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அது எப்படி அப்படிங்கிறத அதில் சில பர்டிகுலராக சில ராசிகளை ஒதுக்குறோம். இருப்பினும் எல்லா ராசிகளில் இருந்தும் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அது எப்படின்னா சில சுபத்துவமான அமைப்பை பெறும் பொழுது, அதாவது சில இடங்களில் இருக்கக்கூடாதுமோ அந்த இடத்துல இருந்து சுபத்துவமான அமைப்பை பெறும்போது அது யோக பலன தசைகாலங்களை கொடுத்துருது. இந்த இடங்களில் இருந்தால் அதிகமாக யோகங்களை தசா காலங்களில் கொடுக்கோங்குப்போம். அந்த இடங்களோடு சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் தொடர்பு இருக்கிறப்ப அந்த குறிப்பிடப்பட்ட இடங்கள் யோகங்கள் இடங்களாக இருந்தாலும் அதன் திசை காலங்களில் கஷ்டத்தையும் தந்துடுது. அதனால் பொதுவாக ராகு பகவான் எல்லா ராசிகளிலையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ சொல்லுவாங்க, மிதுனத்தில் ராகு பகவான் மிதுனத்துக்கு யோகத்தை கொடுப்பாரு, ஆனால் மிதுன வீட்டில் ராகு இருக்கக்கூடாது அப்படிமோ. அதில் முக்கியமாக ராகு பகவான் எங்கே இருந்தால் நல்லதை தருவார் அப்படி ஒரு பாடலே இருக்கு. அதாவது, ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி ஐந்திரத்தில் கருணாக அமைந்திருந்தால் பூமேடை தெளிப்படுத்துறங்கும் ராஜயோகங்கிறான். அது மேசம் ரிஷபம் மகரம் கடகம் கன்னி ஆகிய இந்த ஐந்து வீடுகளில் ராகு இருந்து அந்த அந்த ஐந்து வீடுகளும் பொதுவாக லக்னத்திற்கு 3, 6, 10, 11 வீடுகளாக இருந்தால் அது யோக பலனை திசை காலங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கும்.
அது மேசமா இருந்தாலும் சரி ரிஷபமா இருந்தாலும் சரி மகரம் கடகம் கன்னி இந்த ஐந்து வீடுகள்ல ராகு இருந்து அந்த ஐந்து வீடுகள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 போன்ற வீடுகளாக இருக்கிற பட்சத்துல யோக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. இதுல இன்னும் கூடுதலா என்ன செய்யணும்னா, மேச ரிசவ மகர கடக கன்னி வீடுகள் ஆகுகளாக இருந்தாலும் அது 3, 6, 10, 11 இருந்தாலும் அந்த இடங்களோடு இருக்கக்கூடிய இடத்துல சனி சேர்ந்து இருந்தாலோ அல்லது சனியால் பார்க்கப்பட்டாலோ இது மாதிரி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்களுடைய பார்வை பெற்றாலோ அது அந்த யோக பலனை குறைச்சுதான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இதர ராசிகள்ல இந்த ராகு இருந்தா கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிறப்ப இதர ராசிகள்ல யோக பலனை கொடுக்காது. மேல இதர ராசிகள் அந்த மேச ஐந்து விடுதலை தவிர மேத இடங்கள்ல ராகு இருந்தாலும் நல்லது தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுக்காக முற்றிலும் இல்லையே சொல்ல முடியாது. எப்படி சார் நல்லது தரும்? அந்த தசை காலங்கள் எப்பவுமே ராகு வந்து அந்த தசை காலங்கள்ல அள்ளி கொடுக்கும், அதாவது பிரம்மாண்டமாக ஆக்கும் பெருமானம். அப்ப இந்த மற்ற ராசிகள்ல எப்ப கொடுக்கும் அப்படின்னா, வளர்பிரி சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் வளர்பிரி சந்திரன் அந்த ராகுவை பார்க்கப்பட்டாலும் குரு சுக்கிரன் தனித்த புதன் போன்றவையுடைய தொடர்பு போன்றவை பார்வை பெறும் பொழுது, முக்கியமா அதில் மிக தொடர்புங்கிறத விட அதனுடைய பார்வை பெறும் பொழுது, அதுக்கு அடுத்தபடியாக சேர்க்கை பெறும் பொழுதும் அந்த ராகுவை சுபத்துவப்படுத்தி, இப்போ குருவோடு குரு ராகு என்று இணைஞ்சிருந்தார், குரு பகவான் ராகுவை சுபத்துவப்படுத்துவார், குரு தன்னுடைய பாவத்துவத்தை பெறுவார். அப்ப இது போன்ற தனித்த புதன் வளர்பிரி சந்திரன் சுக்கிரன் போன்றவை தொடர்பு அல்லது அதனுடைய சேர்க்கை இது போன்ற அமைப்பை பெறும் பொழுதும் அதன் தசை காலங்களில் யோக பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இன்னும் சொல்லும்போது 12 ராசிகள்லையுமே அதான் இது போன்ற அமைப்புகள்ல முக்கியமா சொல்றோம், மேசம் ரிசவம் மகர கடக கன்னி அந்த வீடுகளும் 3, 6, 10, 11 இருக்கணும். அப்படி சில நேரங்களில் அந்த வீடுகள் 3, 6, 10, 11 இருந்து அதுல ராகு இருந்தாலும் சனியோ செவ்வா போன்ற பாவக்கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிற பட்சத்துல அது யோக பலன் தராது. இதர ராசிகள்ல யோ ராகு அதிக யோகங்களை தராது என்று சொன்னாலுமே அதுல சில நேரங்களில் சுபத்துவத்தன்மை பெறும் பொழுது, அதாவது மற்ற ராசிகள்ல பாவத்துவமான அமையாது அதிக யோக பலம் தராத இடத்துல சுபத்துவத்தன்மை பெறும்போது அந்த தசை காலங்கள்ல கொடுத்துருது. ராகு எப்படி அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய லாட்ரி ரேஸு போன்ற சூதாட்ட வகைகள்லையும் சரி, இப்போ எதிர்பாராத ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த வகையில திடீர்னு அந்த இடம் வந்து பல மடங்கு விற்பனை செய்து அது போன்ற அதிர்ஷ்டம், சில நேரங்களில் மற்றவர்கிட்டருந்து எதிர்பாரா மற்றவருடைய பணம் ஒருத்தர் பணத்தை கொடுத்து வச்சு இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்து வச்சுட்டு போவார். அவர் வீட்டில் பிள்ளை பண்ணாடி தெரியாமல் நீங்கள் வச்சு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்பிக்கையின் பேரில் நம்மகிட்ட வச்சிருந்து திடீர்னு அவர் வந்து வீட்டுக்கே சொல்லாமல் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது அவருக்கு ராகு தசை யோகத்தை கொடுத்துட உண்டு. அப்புறம் இது இல்லாமல் அந்நிய தேசம் அந்நிய மொழி அந்நிய நாட்டாருடைய தொடர்பு அதன் வழியாக, அதுக்கு அடுத்து சேர்மார் பங்கு சேர் மார்க்கெட் மூலமாக சூதாட்டம் மூலமாக, அதுக்கு அடுத்தபடி அவர் செய்யக்கூடிய தொழில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் லைனில் கணிப்பொறி சார்ந்த விஷயங்களை எதிர்பாராதம திடீர்னு ஏற்றி விட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவது உண்டு. அப்போ கோடிகளை குட்டி குவிக்கக்கூடிய அந்த யோகத்தை திடீர் என்று ஒருத்தர் வந்து எதிர்பாராத வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி பிரமாண்டமான வளர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிருந்தாரு, அந்த பிளாட்ஃபார்மில் கடந்தாரு, இன்னைக்கு பல கோடிக்கு அவர் வந்து முதலாளியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோக பலனையும் கொட்டி குவிக்கக்கூடிய அந்த யோக பலன் அப்படின்னு சொல்வது ராகு தான் அப்படிங்கிற அமைப்பு. ராகு வந்து கெடுத்து கொடுப்பார் கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ராகு பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் அப்படின்னா ராகுக்கு அடுத்து வரக்கூடியது குருதசை அதுங்கிற வகையில் அந்த ராகு பகவான் கடைசியில் கொடுத்து கடைசி நரகத்தில் 3 புத்தி, ஃபர்ஸ்ட் 14 வருஷம் ராகு கஷ்டமாக இருந்தால் கடைசி சூரிய சந்திர செவ்வாய் புத்தியில் மாறுபட்ட பலனை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்ட நல்லது கொடுக்கும், ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தால் அந்த கடைசி புத்தி கெடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ இந்த ராகுக்கு அடுத்து வரக்கூடிய திசைகளில் குருதசைகளில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகுக்கு எடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய குருதசைக்கு ஃபவுண்டேஷனாக கடைசி முடிப்பட்டு நல்லா தருவதும் உண்டு. அது மாதிரி அப்போ ராகுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ முக்கியமாக இந்த ராகு வந்து இந்த வீடுகளில் தான் இருந்தால் தான் நல்லது தருவார் அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. இப்போ இந்த ராகு வந்து இயற்கை சுபக்கிரகங்களோடு சேரும் பொழுது அதனுடைய சுபத்துவத்தை தான் பெற்று அதன் தசை காலங்களில் யோக பலனை கொடுத்துட உண்டு. ராகுக்கு அப்படிங்கிறப்ப எப்படி எல்லாம் கொடுக்கும்னா, இருக்கிற வீட்டுடைய அதிபதி போல செயல்பட்டோம், அதை சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அடுத்து பார்த்திருக்க பார்க்கக்கூடிய கிரகங்கள், அடுத்து ராகுக்கு கேந்திரங்களில் உள்ள கிரகங்கள், அடுத்து 5வது ராகு பெற்ற சாரம், இந்த அடிப்படையில் அதனுடைய பலன்கள் கிடக்கும். அப்ப ராகு தசை இதை சார்ந்து பலன் அமையும்.
அப்ப பொதுவாக நம்ம வந்து என்ன செய்யலாம், மேச ரிசவ மகரக்கட ஆமையிட எதிர் சுரா ரெண்டு கண்ணி ஐந்திரத்தின் சொல்லி மேச ரிசவ மகரக்கட கண்ணி வீட்டில இருந்து 3, 6, 10, 11 இருந்து அதுல குறிப்பாக 3, 11 இடங்கள் வந்து அதிகமான நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற 6 இடம் வந்து எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாக ராகு கேதுக்கள் 6, 12 இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்ப இதுல இப்படிலாம் நம்ம சொன்னாலுமே அதுலயும் சுபத்துவத்தன்மை பாபத்துவத்தன்மைன்னு பார்க்கணும். அதாவது இந்த வீடுகள்ல இருந்து அது 3, 6, 10, 11 இருந்தாலும் அதோட சனி சேர்க்கை செவ்வாய் சேர்க்கை அல்லது சனி செவ்வாய் பார்த்து இது போன்ற அமைப்புல ராகு கூடுதலாக பாவத்துவம் பெறுறப்ப அது திசைகலங்கள்ல ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். பொதுவான 7.5 சனி காலங்கள்ல அஷ்டமச்சனி காலங்கள்ல ராகு திசை நடக்கும் பொழுது கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகுதான் பொதுவாக 8, 12 இடம் 2, 8, 12 இது போன்ற இடங்கள்ல வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது 11 இது போன்ற இடங்கள்ல கடல் கடந்து போய் எதிர்பாராம திடீர்னு போய் வெளிநாடுகளில் போய் நிறைய பணங்களை சம்பாதிக்கக்கூடியது ஆன்லைன் பிசினஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல, அடுத்தது டெக்னாலஜி ஐட்டம் சமூக ஊடகங்கள் மூலமாக சம்பாதிக்கிறது, அடுத்தபடியாக லாட்ரி ரேஸு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அது முக்கியமாக சொல்லும்போது அதில் கிடைக்கிறது, அப்புறம் எதிர்பாராம மற்றவருடைய சொத்து தனக்கு வந்து சேர்றது இது போன்ற விஷயங்கள்ல அப்புறம் சில சொத்து பத்துகளை வந்து வாங்கி போட்டு பல கணக்கில் கோடிக்கணக்கான விலை உயர்ந்து போயிடுறது இது போன்ற திசைகள் வந்து இந்த காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அமைப்பு திசைகளில் ராகு திசை அப்படிங்கிறது முக்கியம். அதே ராகு திசை பிளாட்ஃபாரத்துக்கும் வர வைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அப்போ இது போன்ற பாவஸ்துவமான அமைப்பை பெற்று அது யோக பலனான மேச ரிசவ மகர கடக கண்ணி வீட்லையும் அமையாமல் 3, 6, 10, 11 இல்லாமல் இதர ராசிகளில் இருந்து அதோட சனி செவ்வாய் தொடர்பு இருந்த யோக பலனை குறைச்சிரும். பொதுவாக இன்னும் அடுத்து என்ன சொல்றோம்னா ராகுவோடு இணையக்கூடிய கிரகங்கள் அப்படி எப்ப ராகுவோடு இந்த 6, 8 குடையர்கள் தொடர்பு இருந்து அது திசை நடக்கும் போது கூடுதலான கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது உண்டு. ராகு வந்து 3, 11 அதிகமாக இருக்கும்னா பெரும்பாலும் அது வந்து திரிகோணாதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்தில் அது இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ அப்போ யோக பலனை அதிகமாக அது கொடுத்துருது. இப்போ ராகுவோடு கேந்திர திரிகோணாதிபதிகள் தொடர்பு வந்து யோக பலனை கூடுதலாக கொடுக்கும். மேலும் ராகு இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி உச்சம் பெறும் பொழுது அதன் திசை காலங்களில் யோக பலனை கொடுக்குது. இப்போ ராகு புதனோட இப்போ கன்னி வீட்டில் ராகு இருந்து அங்கே புதனோட சேர்ந்து இருப்பதை விட அந்த புதன் பரிவர்த்தனையாகி இருக்கிற பட்சத்தில் யோக பலன் கூடுதலாக இருக்கும். இப்போ ராகு கன்னி வீட்டில் இருந்து புதனும் ராகும் இணைந்து நெருக்கமாக இருக்கிறப்ப அதனுடைய திசா கலங்கள் சரியில்லாமல் போயிடும். இதே ராகு அங்கே இருக்கிற பட்சத்தில் கன்னியில் இருந்தால் அதாவது புதன் அங்கே சூரியனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அல்லது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அங்கே நீசமாக இருந்தால் கூட அந்த பரிவர்த்தனைங்கிற முறையில் சுக்கிரனுக்கு அங்கே என்ன ஆகிரும்னா ஆட்சி பலத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த திசை காலங்களில் கூடுதலான யோக பலனை கொடுத்துருது அப்படிங்கிறது முக்கியம். அப்போ ராகு தன்னோடு இணைத்த கிரகங்களுடைய பலனை உறிஞ்சி அந்த திசை காலங்களில் கொடுக்கும். தன்னோடு சேர்ந்த அல்லது பார்த்த அல்லது தன்னுடைய வீட்டுடைய அதிபதி அதுக்கு அடுத்தபடியாக ராகுக்கு கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் ராகு பெற்ற நட்சத்திர சாரம் இதனுடைய பலன்கள் எல்லாம் சேர்த்து தான் அது அந்த திசை காலங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகுவோடு இயற்கை சுபக்கிரகங்களும் கேந்திர கோணாதிபதிகள் போன்ற இணைந்து கேந்திர கோணாதிபதிகள் இயற்கை சுபக்கிரகங்களாக இருந்து இணையும் பொழுது அந்த சுபக்கிரகங்களால் இந்த பாபத்துவம் தன்மை நீங்கி இதனுடைய திசை காலங்களில் அதனுடைய திசை காலங்களில் யோக பலனை கூடுதலாக கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அது. அப்போ ராகு இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி உச்சம் பெறும் பொழுது இப்போ ராகு அப்படிங்கிறப்ப ஒரு அப்படிங்கிறப்ப அந்த இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி என்ன செய்யணும் உச்சம் பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு அமைப்பை நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு. ராகு வந்து எல்லா இடங்கள்லையும் நல்லது தரும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனை இல்லை, அந்த ஸ்வாபத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பை பார்த்து தான் நம்ம அந்த ராகு தரக்கூடிய யோக பலனை முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சோதிட அறிவர்களை இது போன்ற அரிய பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள பார்க்க என்னுடைய அஸ்ட்ரோ ரவிச்சந்திரன் சேவைங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நான் போன் வழியாக சாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர்களாலே தங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு மெசேஜ் செய்ய கட்டண வரும் வங்கி வரும் தரப்படும். நன்றி, வணக்கம்.